أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நபியே, மிக்க மேலானவனான உம்முடைய ரப்பின் திருநாமத்தை தியானித்து தஸ்பீஹ் செய்வீராக. அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினார். மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினார். அன்றியும் அவனே கால்நடைகளுக்கென மேய்ச்சலுக்கு உரியவற்றையும் வெளியாக்கினார். பின்னர் அவற்றை உலர்ந்த அரிதாளாக்கினார். நபியே, நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை அல்லாமல் நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிகிறாய். அன்றியும் இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக. அல்லாஹுவுக்கு அஞ்சுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான். ஆனால் துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன்தான் பெருநெருப்பில் புகுவான். பின்னர் அதில் அவன் மரிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகிறான். மேலும் அவன் தன் ரப்புடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். எனினும் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையோ சிறந்ததாகும், என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இப்ராஹீம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது.